ಸರ್ವಮಂಗಳ ಮಾಂಗಲ್ಯೇ ಶಿವೇ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಕೆ ಚರಣ್ಯೇ ತ್ರಿಯಂಬಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತುತೆ. ಲಲಿತಾ ತ್ರಿಷದಿಯன் அடுத்த திருநாமம் அம்பிகையை கல்யாண சைல நிலையா என்று அழைக்கிறது. ஆனந்தமான ஒரு மலை, அந்த மலையில் வசிக்கக்கூடியவள்தான் கல்யாண சைல நிலையா. சைலம் என்றால் மலை என்று பொருள். சொல்லப்போனால் அம்பிகைக்கே மலைமகள் என்பதுதான் திருநாமம். பராசக்தியை மலைமகள் என்றுதானே அழைக்கிறோம். காரணம், அவள் ஹிமவான் என்கிற மலை அரசனுடைய மகளாக தோன்றியவள். ஹிமவானுடைய மகள் என்பதனால் அவளுக்கு ஹைமவதி என்று பெயர். பர்வதன் என்கிற மலை அரசன், ஹிமவானுக்குத்தான் இன்னொரு பெயர் பர்வதன். அந்த பர்வதன் என்கிற மலை அரசனுக்கு மகளாக தோன்றியவள் என்பதனால் அவளுக்கு பார்வதி என்று திருநாமம். அந்த வகையில் மலை மகளாக அவள் விளங்குகிறாள் என்று குறிப்பிடலாம். இந்த மலைமகள் என்ற திருநாமத்தை தான் சற்றே மாற்றி கல்யாண சைல நிலையா என்று கூப்பிடுகிறார்கள். ஆனந்தமான மலையாம். ஆனந்தமாக இருக்கக்கூடிய மலை என்றால் என்ன பொருள்? மலை ஸ்திரமாக இருக்கும், மலை நகராது, மலை நிலையாக இருக்கும். அதே போல அம்பாள் தரக்கூடிய ஆனந்தம் பரமானந்தம், அது ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் என்று பொருள். ஏனென்றால் மற்ற சில ஆனந்தங்கள் இப்போது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அப்படியும் உண்டா என்று கேட்கிறீர்களா? கண்டிப்பாக உண்டு. நான் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறேன் என்றால், அந்த சின்ன குழந்தை நிலையில் அந்த குழந்தைக்கு பிடித்தமானதாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் ஆனந்தத்தை கொடுக்கும். அதே நான் வளர்ந்து விட்டேன், அந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உனக்கு இதுதானே பிடிக்கும், இந்த தின்பண்டத்தை தானே கேட்பாய் என்று சொன்னால், அது குழந்தையாக இருக்கும்போது, இப்போதில்லை என்று மாற்றி சொல்வேன் இல்லையா? அப்போதிருந்த ஆனந்தம் இப்போதில்லை, இப்போதிருப்பது இன்னும் சில காலம் கழித்து இல்லாமல் போகலாம். எனவே இவையெல்லாம் நிரந்தரமற்ற ஆனந்தங்கள், மனுஷ்ய ஆனந்தங்களாக இருக்கக்கூடியவை. இந்த லௌகீக பூலோக வாழ்க்கையில் இன்றைக்கு ஆனந்தம் என்று நினைப்பது நாளைக்கு ஆனந்தமாக இல்லாமல் போய்விடும். ஆனால் அம்பாள் அப்படி அல்ல. அம்பாள் நமக்கு தரக்கூடிய ஆனந்தம் நிரந்தரமான ஆனந்தம், ஸ்திரமான ஆனந்தம். அந்த ஆனந்தமாக அவளே இருக்கிறாள். அவள் அந்த ஆனந்தமாக இருப்பதனால் அந்த ஆனந்த மலையின் வசிக்கக்கூடியவளாக அவள் காட்சி தருகிறாள். கல்யாண சைல நிலையா என்று அவள் அழைக்கப்படுகிறாள். அம்பாளை மலைமகள் என்று சொல்லுவது மிகவும் பொருத்தமானது மாத்திரமில்லை, இந்த பாரத தேசத்தை பொறுத்தவரையில் மிகவும் அற்புதமானது. மகாகவி பாரதியார் அம்பாளை பற்றி பாடுகிறார். அதே நிலையில் இந்த பாரத தேவியை பற்றி பாடுகிறார். அவரை பொறுத்தவரைக்கும் பராசக்திதான் பாரத தேவி. எனவேதான் இந்த பராசக்தி யார் என்று சொல்லுவதற்கு பதிலாக பாரத தேவி யார் என்று சொல்லும்போது பராசக்தியை இணைத்து விடுகிறார். பாரத தேவி என்று சொல்லுகிறோம். பாரத தேவி யார் என்று கேள்வி கேட்டால் என்ன சொல்லப் போகிறோம்? எங்களுடைய பாரத மாதா, எங்களுடைய நாட்டினுடைய தெய்வம், அவள் பாரத தேவி. சரி, இந்த பாரத தேவிக்கு என்ன வயசு? தெரியாது. பாரத தேவி தொன்று தொட்டு இருக்கிறாள். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும், இவள் என்று பிறந்தனள் என்று அறிய முடியாதவள் எங்கள் தாய் என்று பாடினார் மகாகவி பாரதி. அப்படி பாடியவர் இன்னொன்று சொன்னார், எங்கள் தாயின் வயது தெரியாது, ஆனால் எங்கள் தாயின் தந்தை யார் என்று எங்களுக்கு தெரியும். எப்படி? எங்கள் தாயின் வயதுதான் தெரியாது, ஆனால் எங்கள் தாயின் தந்தை, இந்த பாரத தேவிக்கு தந்தை யார் என்று எங்களுக்கு தெரியும் என்றார். அதே பாடலில், எந்த பாடலில் அவளுடைய வயதை தெரிந்து கொள்ள முடியாது, முக்காலமும் உணர்ந்த சூழ்களை வாணர்களுக்கு கூட தெரியாது என்று சொன்னாரோ, அதே பாடலில்தான் அவளுடைய தந்தை யார் என்பதையும் தெரிவிக்கிறார். இவள் யார் தெரியுமா? அந்த மலையரசன் இருக்கிறானே, அந்த மலையரசனுக்கு மகளாக தோன்றியவள். வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரண்மகளாம் எங்கள் தாய், அவன் திறம் மாறினும் இவள் நித்தம் சீருருவாள் எங்கள் தாய் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் ஹிமயாச்சலனுடைய மகள் பார்வதி தேவி மாத்திரமில்லை,
அந்த ஹிமயாச்சலனுடைய மகள்தான் எங்கள் பாரத தேவி. இல்லை இல்லை, அந்த பார்வதி தேவிதான் எங்கள் பாரத தேவி என்று சொன்னார் மகாகவி பாரதி. அந்த வகையில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய, நமக்கு என்றென்றும் நெருக்கமாக இருக்கக்கூடிய தன்மையை கொண்டவளாக அந்த அம்பிகை விளங்குகிறாள் என்பதைத்தான் கல்யாண சைல நிலையா என்கிற அந்த திருநாமம் நமக்கு காட்டுகிறது. கல்யாண சைல நிலையா என்பதை உபனிஷத வாயிலாக கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனந்தம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது? எது உண்மையான ஆனந்தம்? எது உண்மையான மகிழ்ச்சி? எது எப்போதும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி? இந்த வகையில் கணக்கு போட்டுக்கொண்டே போவோம். ஒருவருக்கு நிறைய வசதிகள் உண்டு. ஏன், அவர் அரசராகவே இருக்கிறார். அரசர் என்ன, சக்கரவர்த்தியாகவே இருக்கிறார். வசதிகள், சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தன்மை, எடுபிடிக்கு ஆட்கள், இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அந்த ஆனந்தம் மனுஷ்ய ஆனந்தம் என்று பெயர். இந்த மனுஷ்ய ஆனந்தத்தை தாண்டி, அதாவது மனுஷ்ய நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தாண்டி படிப்படியாக ஏறிக்கொண்டே போகலாம். அப்படி ஏறும்போது எந்த நிலைகளெல்லாம் வரும்? முதலில் மனுஷ்ய நிலை, தொடர்ந்து மனுஷ்ய தேவர் நிலை, தொடர்ந்து தேவ கந்தர்வர் நிலை, அதை தொடர்ந்து அஜான தேவர் நிலை, அதை தொடர்ந்து இந்திரன் நிலை, அதையும் தொடர்ந்து பிருஹஸ்பதி நிலை, அதையும் தொடர்ந்து பிரஜாபதி நிலை. இப்படியே படிப்படியாக போனால் கடைசியில் இருக்கக்கூடியது பரமானந்த நிலை. இந்த மனுஷ்ய ஆனந்தம் பார்த்தோம் இல்லையா, சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலிருந்து ஒவ்வொரு நிலையாக போனால் நூறு 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 மடங்கு இந்த ஆனந்தம் பெருகிக்கொண்டே போகுமாம். கடைசியில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் என்று பார்த்தால் அது பரமானந்தம், தெய்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம். இந்த ஆனந்தம் மனுஷ்ய நிலையில் நூறு என்றால் அதற்கு அடுத்த நிலையில் அதை போல நூறு மடங்கு. பெரிய ஆனந்தத்தை பார்க்கும்போது சின்ன ஆனந்தம் ஒன்றுமில்லாமல் தோன்றிவிடும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி எப்போதும் நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய தன்மை என்பது அந்த இறைமையை உணரும்போது கிடைக்கும் என்றால் அதை நமக்கு கொடுக்கக்கூடியவள், உணர்த்துபவள்தான் உமா ஹைமவதியாக இருக்கக்கூடிய கல்யாண சைல நிலையா. அம்பிகை ஆனந்தம் தருகிறாள், மலை மகளாகவும் இருக்கிறாள் என்பதை காட்டுவதற்கு ஓர் அற்புதமான கதை கேன உபனிஷதத்தில் உண்டு. தேவர்களெல்லாம் தேவலோகத்தில் குழுமியிருந்தார்கள். அப்படி குழுமியிருக்கும்போது திடீரென்று பார்த்தால் தேவலோகத்தில் பளபளா என்று ஏதோ ஒன்று மின்னியது. இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏன் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்? எங்களிடத்தில் அமுதம் இருக்கிறது, எங்களிடத்தில் காமதேனு பசு இருக்கிறது, எங்களிடத்தில் கல்பக விருட்சம் இருக்கிறது, எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி தானா என்கிற கேள்விக்கு பதில்தான் இந்த கதை. எல்லாம் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருந்தார்கள். திடீரென்று ஏதோ ஒன்று மினுக்கியது. என்ன மினுக்குகிறது தெரியவில்லையே. 33 கோடி பேரும் ஒருவரை ஒருவர் இப்படி பார்த்து கொண்டார்கள். எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் அக்னியை பார்த்தான். அக்னியே, அது என்ன மினுக்குகிறது சொல் என்றான். அக்னி, எனக்கு தெரியவில்லையே என்றான். அக்னிக்கு ஜாதவேதஸ் என்று ஒரு பெயர் உண்டு, அதாவது எல்லாம் தெரிந்தவன் என்று பொருள். நீ ஜாதவேதஸ், எல்லாம் தெரிந்தவன், உனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறாயே, போய் தேடி கண்டுபிடித்து வா அது என்ன என்று. அக்னி ஓடோடி போனான். மினுக்கு கொண்டிருக்கிறதே, ஜோதியாக தெரிகிறதே, பளபளா என்று பிரகாசமாக இருக்கிறதே, அது என்ன என்று பார்க்கிறேன் என்று தேடிக்கொண்டே போனான். பக்கத்தில் போய் பார்த்தால் அந்த பளபளப்பை காணோம். ஏதோ ஒன்று பளபளா என்று இருந்தது, என்னை போலவே பிரகாசமாக இருந்தது, அது எங்கே என்று மறுபடியும் தேடினான். அந்த சமயத்தில் அந்த இடத்தில் ஓர் அழகான இளைஞன், யக்ஷன், அழகான இளைஞனுக்கு யக்ஷன் என்று பெயர். அந்த யக்ஷன் நின்றான். அந்த யக்ஷன் முந்திக்கொண்டான். அக்னி தேடிக்கொண்டே இருந்த அந்த பதற்றத்தில் யக்ஷன் முந்திக்கொண்டான். அக்னியை பார்த்து கேட்டான், நீ யார்? அக்னிக்கு கோபம் வந்தது. நான் இருக்கக்கூடிய என்னுடைய லோகத்தில் வந்து என்னையே பார்த்து யார் என்று கேட்பதா? என்னுடைய இடத்திலேயே வந்து என்னை யார் என்று கேட்கக்கூடிய நீ யார் என்று திருப்பி கேட்க வேண்டிய பதட்டத்தில் அக்னி என்ன செய்து விட்டான், என்னை யார் என்று அவனுக்கு தெரியாது என்று கேட்டான். அந்த யக்ஷன் திருப்பி கேட்டான், தெரியாது சொல்லேன் என்று சொன்னவுடன் அக்னி பதில் சொன்னான், நான் ஜாதவேதஸ், அக்னி என்று எனக்கு பெயர்.
நான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விடுவேன். எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விடுவாயா? ஆமாம். வேற என்ன செய்வாய்? எல்லாவற்றையும் எரித்து விடுவேன். எல்லாவற்றையும் எரித்து விடுவாயா? ஆமாம். அப்படியானால் இதோ பார், இந்த புல் கீற்று எடுத்து போடுகிறேன், இதை எரித்து விடு என்று தேவலோகத்து மண்ணில் இருந்த புல் கீற்றையே எடுத்து போட்டான் அந்த யக்ஷன். அக்னி முயன்று பார்த்தான், எரிக்க முடியவில்லை. ஓடி வந்தான் தேவேந்திரனிடத்தில், எனக்கு தெரியவில்லையே என்றான். அக்னியால் முடியவில்லை என்கிற நிலையில் வாயுதேவனை அனுப்பினான் தேவேந்திரன். வாயுதேவன் ஓடினான், அந்த யக்ஷன் அங்கே நின்றான். வாயுதேவனை பார்த்து யக்ஷன் கேட்டான், நீ யார் இப்போது? நான் வாயுதேவன். என்ன செய்வாய்? எல்லாவற்றையும் வீசி தள்ளுவேன். வீசி தள்ளுவாயா? இந்த புல் கீற்றை வீசி தள்ளு பார்க்கலாம். புரண்டு புரண்டு பார்த்தான் அந்த வாயுதேவன். அவன் புரண்டானே தவிர புல் கீற்றை புரட்டக்கூட அவனால் முடியவில்லை. திருப்பியும் ஓடோடி வந்தான். கடைசியில் தேவேந்திரனே புறப்பட்டு போனான். யார் என்று பார்க்கிறேன் யக்ஷனை என்று போய் நின்றான். யக்ஷனை காணோம். யக்ஷனை காணவில்லையே என்று தேவேந்திரன் தேடிய போது தங்க நிறத்தில் பளபளப்பாக நின்றாள். அவளுக்குத்தான் உமா ஹைமவதி என்று திருநாமம். ஹிமவானுடைய மகள் என்பதனால் அவள் ஹைமவதி. தங்க நிறத்தில் நின்றாள் என்பதனால் அவள் ஹைமவதி. அந்த ஹைமவதி கேட்டாள், ஏனப்பா, எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னீர்களே. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம் என்று சொன்னீர்களே. வந்து நின்ற பரம்பொருளை உங்களால் உணர முடியவில்லையா? ஜோதி பரம்பொருளை உணர முடியவில்லையா என்று கேட்டாள். அப்போதுதான் தேவேந்திரனுக்கு மகிழ்ச்சி என்றால் ஆனந்தம் என்றால் என்ன என்று புரிந்தது. வசதிகளில் இல்லை ஆனந்தம், கடவுளை அனுபவிப்பதுதான் ஆனந்தம் என்றால் அந்த ஆனந்தத்தை தரக்கூடியவள்தான் ஆனந்த மலையில் வசிக்கக்கூடியவளாக இருக்கிற கல்யாண சைல நிலையா.